வெல்கம் டு வம்சி இளம். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மட்டன் பிரியாணி வீட்லேயே ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் நான் ரெண்டு பொருள் சேர்த்துருப்பேன், அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கணும்னா அரிசியை விட கறி தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும். அரை கிலோ அரிசி எடுத்தோன்னா முக்கால் கிலோ சிக்கன் இல்லாட்டி மட்டன் முக்கால் கிலோ எடுக்கணும். இல்லாட்டினா அரை கிலோ அரிசி அரை கிலோ மட்டன் அப்படியாவது எடுத்து பண்ணணும். அப்போ தாங்க நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக வரும். வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு அரை கிலோ அரிசியும் முக்கால் கிலோ மட்டனும் போட்டு இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு இது மாதிரி மெலிசு மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். மூணு தக்காளி போட்டு வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நிறைய போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும், இல்லாட்டி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு 25 பூண்டு பல் இது மாதிரி தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புதினா ஒரு கட்டில் பாதி கட்டு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு 15 பாதாம் 15 முந்திரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு அரை கிலோ பாஸ்மதி அரிசி, இதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிடலாம். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மட்டனை வேக விட்டுடலாம் முதல்லையே. ஏன்னா நம்ம கிரேவி பண்ணிவிட்டு அதில் போட்டோன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுதான் ஈஸியான ப்ராசஸ், முதலே மட்டனை வேக வைக்கிறது தான் நல்லது. நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க, கறி வெந்துடும் நம்மளுக்கு. இப்போது தேவையான அளவுக்கு முதல்ல நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து 100 ml இருக்கும் நான் ஊற்றுறது. அப்புறம் நெய்யும் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு பட்டை இலை கிராம்பு அன்னாசி மொக்கு ஏலக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம மெலிசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இப்போது, இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாதாமி முந்திரியும் அது கூடயே சேர்த்து நான் இப்போ அரைச்சிக்க போகிறேன். இதை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பாதாம் முந்திரி தான் நம்ம பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஃபுல்லாக லோ ஆக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். நம்ம என்ன ஸ்டேஜில் எடுக்கணும்னா இது மாதிரி சாதத்தை எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. பிரியாணிக்கு நம்ம வடிக்கிற ஸ்டேஜ் அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை வடிச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதாம் முந்திரி அதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்துட்டு லோ ஆக்கிக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது க்ளீன் பண்ண புதினாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொத்தமல்லி இப்போது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு கூட நம்ம ஒரு கப்பு தயிரும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இது, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூனு வெறும் மிளகாய் தூளும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கறியை அது கூட சேர்த்து வேக விடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வேக விடலாம். அப்போ தான் அந்த கறி கூட அந்த மசாலா நல்லா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கறிக்கு. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், மறுபடியும் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் இப்போ சேர்த்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் கிரேவி எடுத்து நம்ம கறி வேக விட்டுருந்தோம்ல குக்கர், அதில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல அரிசி அதை எடுத்து அது மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அதுமாரி நம்ம லேயர் லேயராக பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், வெறும் காஞ்ச மிளகாய் தூள் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து இது மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மட்டன் கிரேவி எடுத்து இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இது மேலே போட்டு லேயர் லேயராக அதே மாதிரி கண்டினியூஸாக தீர்றவரிலும் அதே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அது மாதிரி நான் இப்போ ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை மூடி போட்டு விசில் போட்டு தம்மில் போட போகிறேன். அது எப்படி போடுறேன்னா காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், ஃப்ளேம் வந்துட்டு ஃபுல்லாகவே லோவில் தான் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில்
குக்கரை வந்து இப்போ நான் அது மேலே எடுத்து வைக்க போகிறேன். ப்ரெஷர் போட்டு தான் நான் வைக்கிறேன். 20 மினிட்ஸ் அது மாதிரி நான் வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இதை நம்ம பொறுமையாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் உடையாது. பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான வாசனையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.